பெற்றோர்களுக்கு வணக்கம். ஒரு 58 கிராம் ஃப்ரூட்ல 36 கிராம் விட்டமின் சி இருந்ததுன்னா அந்த ஃப்ரூட் எவ்வளவு நல்லது. ஏன்னா விட்டமின் சி நிறைந்த அந்த ஃப்ரூட்டை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படும். குழந்தைகளின் நோய் எதிர்ப்பாற்றலை அது மேம்படுத்தும். எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்குது. காலம் காலமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு பொருளா அந்த ஃப்ரூட் இருக்கும் போது அந்த ஃப்ரூட் நம்ம எப்படி கொடுக்கணும், ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு எந்த அளவு கொடுக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, அதுதான் லெமன், எலுமிச்சை. எலுமிச்சைங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் உள்ள, உடலுக்கும் மனதிற்கும் இதம் அளிக்கக்கூடிய, ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய, நமது முன்னோர்கள் நமக்கு அருளிய அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு ஃப்ரூட்னா அது வந்து எலுமிச்சை தான். அதுக்கு மிகையாகவே செய்யாது. அப்ப அந்த எலுமிச்சையை நம்ம குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறதுனா, ஒரு மூன்றிலிருந்து 9 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, 9 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நாளில் ஒரு கால் முறி எலுமிச்சை போதுமானது. கால் முறினா என்ன, ஒரு பழத்தை ரெண்டா கட் பண்றோம், ரெண்டுல ஒரு பாதி, அப்ப அரையில ஒரு பாதி, கால் பங்கு எலுமிச்சை. அந்த எலுமிச்சை என்ன பண்ணும்னா, தோலோடு சேர்த்து மிக்சர் அரைத்து அதுல இனிப்பு சேர்க்கணும்னா இயற்கையான இனிப்புகள். என்ன இயற்கை இனிப்புனா, என்ன தேன், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, இது போன்ற கருப்பட்டி, இது எந்த இயற்கை இனிப்பும் ரொம்ப மிக மிக சிறந்தது. இல்லம்மா எனக்கு ஒயிட் சுகர் தான் போட்டதான்னு குழந்தை அடம் பிடிச்சா தாராளமா சொல்லுங்க. பெண் பிள்ளையா இருந்தா வெள்ளச்சினி நிறைய சாப்பிட முடி வெள்ளையா போயிடுமா, இப்போ வெள்ளச்சினி போடணுமா, இல்ல கருப்ப முடி வளர்றதுக்கு கருப்பட்டி போடணுமான்னு கேளுங்க, கருப்பட்டியே போட்டுதாமான்னு கண்டிப்பா குழந்தை சொல்லும். இல்ல ஒரு பையனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஏ இங்க பாரு நீ கிரிக்கெட் எல்லாம் விளாடுறன்னு வச்சுக்கோ, நீ அடிக்கிற பால் வந்து ஒரு ரன் தான் அடிக்கணும்னு நினைச்சிட்டு தான் சிக்ஸ் போடணும்னு நினைச்சு வச்சுக்கோ, அந்த அளவுக்கு எலும்பு ஸ்ட்ராங் ஆகணுமா. அப்ப எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இயற்கையான இயற்கை சீனி சாப்பிடணும். வெள்ள சீனி சாப்பிட்டா வெள்ளையா இருக்கிற எலும்பு எல்லாம் தொய்வா போயிடும், உடஞ்சு போயிடும், வீக்கா போயிடும், உன்னால ஒரு பால கூட அடிக்க முடியாத அளவுக்கு வீக்கா போயிருவேன் சொல்லியாச்சுன்னா, இல்லம்மா எனக்கு வெள்ள சீனி வேண்டாம், எனக்கு கருப்பட்டி போடு, பனங்கற்கண்டு போடு, நாட்டு சர்க்கரை போடு, தேன் சாப்பிடுன்னு உங்கள் குழந்தைகளே உங்களிடம் கேட்கும். இது போன்று சின்ன சின்ன ஒரு மனோரீதியாகவும் ஒரு நல்லதுன்றதுக்காக குழந்தைகளை அதட்டி நம்ம இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு சொல்றதை விட குழந்தைகளுக்கும் சில விஷயங்கள் நம்ம எடுத்துரைத்து அதன் மூலமாக நம்ம குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு நம்ம முக்கியமான காரணமா இருக்கும். ஓகே, பாயிண்ட்டுக்கு வரலாம். ஒரு கால் முறை எலுமிச்சை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 to 4 spoons தேனோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ கலந்துக்கோங்க. எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும்ல. ஆனால் அந்த எலுமிச்சையை தோலோடு சேர்த்து அரைக்கும் பொழுது மிகச்சிறந்த ஒரு பலங்கள், ஒரு முழுமையான ஒரு பலன்கள் நமது குழந்தைகள் கிடைக்கும். தண்ணீர் எவ்வளவு ஊட்டுறது சார், ஒரு 1.5 டம்ளர் தண்ணீர் ஊட்டுங்க, குடிச்சு பாருங்க, கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூழ தண்ணீர் விட்டுக்கோங்க. அப்ப அந்த நீங்க ரெடி பண்ணக்கூடிய அந்த ஜூஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப புளிப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இனிப்பாவும் இருக்கக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி தண்ணீர் விட்டு மடக்கு குடிங்க சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஒரு வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 4 hours ஒரு 3 hoursல அப்பப்ப சிப்பை சிப்பா நீ குடிச்சு நீ கிளியர் பண்ணிக்கோ. எந்த டைம் உகந்தது, முடிந்தா காலையில ஒரு 7 மணிலிருந்து ஒரு 11 மணிக்குள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 o'clockல இருந்து 7 o'clockல கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் இந்த ஒரு சின்ன ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றது மூலமாக நமது குழந்தைகளுக்கு கிடைக்க செய்ய முடியும். டெய்லி பண்ணலாமா சார், டெய்லி பண்றது தப்பு ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஒரே ஜூஸ் டெய்லி குடிச்சிட்டு இருந்தா என்ன செய்யறது, நம்ம தான் ஒவ்வொரு நாளும் புதுசு டிப்ஸ்ல கொடுக்க போறோமே. இப்போதைக்கு வீக்லி ஒரு 3 days நீங்க கொடுத்துட்டு வாங்க. இனி வரக்கூடிய பதிவுகளில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றத நாம் பார்ப்போம். நமது குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்போம். நமது குழந்தைகளின் ஆரோக்கியமே நமது தேசத்தின் ஆரோக்கியம். என்றும் நலமுடன் வாழ ஜெய்கபீச ஆயுர்வேதா மற்றும் சத்கிரியா சார்பாக டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், நன்றி.